வணக்கம் குருஜி ஐயா. வணக்கம், வாழ்கன ஐயா. அம்மன் களத்தூர்ல இருந்து கனகராஜ் பிரியா அப்படின்றவங்க இருக்காங்க ஐயா. அவங்க வந்து எங்க போனாலும் வந்து பிரச்சனை வந்து தன்னை தேடி வந்துகிட்டே இருக்கு, நான் சும்மா இருந்தா கூட பிரச்சனை வந்து என்னை தேடிட்டே வருது அப்படின்ட்டு சொல்றாங்க ஐயா. இப்ப அதுக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும்ட்டு அவங்க கேக்குறாங்க ஐயா. தேடிக்கிட்டே வருது அப்படின்னா சத்ருக்கள் எதிரிகள் வந்து வந்துகிட்டே இருக்காங்க, தேவையில்லாதுக்கெல்லாம் பிரச்சனை வருது, எங்கே போனாலும் சண்டை சச்சரவு வருது, அவங்க ஃபேமிலியை பார்த்தாலுமே எல்லாருக்கும் வந்து எரிச்சலாக இருக்கும். இது ஒரு வகையான வந்து கிரக கோளாறு மாதிரி தான் உள்ளது, தேவையில்லாமல் பகையை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. இதுக்கு பரிகாரங்கள் நம்ம செய்யலாம். எப்படி பண்ணணும் அப்படின்னா, உப்பு கல் உப்பு வேணும். அதுக்கப்புறம் வந்து வீடு பெருக்குன்னா துடைப்போம். வீடு நம்ம பெருக்கி தேஞ்சி போயிருக்கோம் இல்லையா, பழைய துடைப்பு பழசாக இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் கட்ட துடைப்போம்னு கூட சொல்லுவாங்க. அந்த துடைப்போம் இந்த ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்னா, துடைப்பத்தை வச்சு அதுக்கு மேலே இந்த கல் உப்பையும் வச்சு, இதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த செரட்டை இருந்தால் அந்த கொட்டாங்குச்சி, இந்த தேங்காவுடைய செரட்டை இருக்கு இல்லையா, அதையும் நார் இல்லை கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க அந்த செரட்டை, அதையும் போட்டு கொளுத்தி விட்டுணும் வீட்டு வாசல்லையே வச்சு இதை கொளுத்தி விடலாம். இது இது ஒரு வகையான திருஷ்டி மாதிரி தான். இந்த மூணே ஐட்டம் தான், உப்பு, தேஞ்சி போன துடைப்பும், இந்த செரட்டைன்னு சொல்லக்கூடிய இந்த தேங்காய் கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க ஊர் பக்கம் செரட்டைன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு நம்ம எரிச்சு விடணும். அதுக்கு நம்ம எரிக்கிறதுக்கு எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம், கிருஷ்ணாலாம் பயன்படுத்தலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதை அதை எரியணும். அப்படி எரிச்சு எரிஞ்சிட்டு இருக்கும்போது தன்னுடைய வஸ்திரத்துலேருந்து, அதாவது இவங்க போட்டிருக்க துணி இருக்குல்ல, அதுலேருந்து ஏதாவது கொஞ்சம் துணியை கீழ்ச்சி போட்டுடலாம், இல்லைனா நூல் உரியே நூலையும் போட்டு சேர்த்து எரிக்கலாம். இப்படி எரிஞ்சு இது முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க போயிட்டு குளிச்சுக்கணும். இதை எப்போ செய்யணுன்னா சாயந்தர நேரத்தில் செய்யலாம். இது மாதிரி ஒரு ஒரு 7-8 வாட்டி செய்யணும். இப்போ இன்றைக்கி செஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு திரும்பியும், ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு திரும்பியும். இப்போ இதில் என்னென்னா, இந்த தேஞ்சி போன துடைப்புங்கிறது நிறைய இருக்காது, ஒன்று தான் கிடைக்கும் நம்ம வீட்டில் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா, நமக்கு வாங்கி கொஞ்சம் பயன்படுத்தின துடைப்பத்தை அந்த மாதிரி எரிச்சிக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஒரு 10 வாட்டி வீட்டை பெருக்கிட்டு வாசலை பெருக்கிட்டு அதையே எரிக்கலாம். இது மாதிரி பண்ணோம்னா இந்த சத்துரு தொல்லெல்லாம் கொஞ்சம் குறையும். தேவையில்லாமல் எதிரிகள், தேவையில்லாமல் நம்ம மேலே வந்து குரோதம் வச்சுக்கிறது, நம்மளை கண்டாலுமே பிடிக்க மாட்டேங்குது, நல்லா பேசுகிறவங்க கூட பகையாயிடுவாங்க. அதெல்லாம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்யும் போது மாற்றம் ஏற்படும். இதை செய்து பார்த்தா நல்லது நடக்கும். ஓகேங்கய்யா, மிகவும் அருமையான தகவலை சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி குருஜி ஐயா. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். காமக்யா ருத்ர பீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்புக்கு காமக்யா ருத்ர பீடம் ஸ்ரீ சிவஞான குரு அக்னிருத்ர குருஜி அவர்கள், காமக்யா தேவி உபாசகர், ஸ்ரீ காமக்யா தேவி ஆலயம், வலதுகால் சாய்பாபா அபய குருஸ்தல வளாகம், அம்மன் நகர், காயார் மெயின் ரோட், கொளத்தூர் கிராமம், சென்னை 6001127, சென்னை வண்டலூர் கேளம்பாக்கம் மெயின் ரோட் மாம்பாக்கம் அருகில், செல் 9940453590, 7339158166.